நண்பர்களே அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் போன பதிவில் வந்து கடுகு எண்ணெய் பற்றியான ஒரு பரி பரிகார முறையை பார்த்தோம் கடுகு எண்ணெய் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள் சால்வ் ஆகுன்றது பார்க்காத அன்பர்கள் அதை செய்து நமக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நம்மளுடைய யூடியூப் சேனல் சேனலில் கிளிக் பண்ணி வீடியோஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா முறையும் இருக்கும் சரி இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல அமைதி ஏற்படுவதற்கான ஒரு எளிமையான பரிகார முறையை இன்னைக்கு பதிவுல நம்ம சொல்ல போறோம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ள அமைதியின்மையே இல்லை வீட்டுக்குள்ளே நுழைவே போ பிடிக்கலைங்க எனக்கு இப்போ நுழைஞ்சாவே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதற்காலுமே எரிச்சலாகுது வீட்டுக்குள்ளே போனால் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அவங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையை தான் இன்றைக்கு பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இதை எல்லாருமே செஞ்சு பயனடைங்க அது அப்படின்னு சொல்லிக்கிறோம் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத ஒரு குறிப்பாக ஒன்று டைரி மாதிரி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்காகவே ஒரு டைரி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அவ்வளோ குறிப்புகள் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி இதை இப்போ இந்த இன்னும் இன்றைக்கி பதிவில் பார்ப்போம் இதை இந்த பரிகாரத்தை வந்து செவ்வாய் மற்றும் சனி தவிர்த்து மற்ற எல்லா நாட்கள்லையும் செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க சரிங்களா முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது குறிப்பிட்ட நேரம் இந்த தான் பண்ணணுமா நிறைய பேர் டவுட்டு அப்படிலாம் நேரம்லாம் கிடையாது எந்த திசையும் எந்த பரிகாரத்தை பண்ணுங்க முதல் பரிகாரம் ஒரு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுல கையளவு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைங்க கோதுமை போட்டு போகிறீங்க கோம மாவு போடாதீங்க கோதுமை கையளவு கொஞ்சம் கல்லுப்பு ரெண்டு செம்பு நாணயம் ஓகேங்களா செம்பு நாணயம் ஐயாஜி என்கிட்ட வந்து செம்பு நாணயம் ஜி அப்படின்லாம் கேட்காதிங்க சில பரிகாரங்கள் அப்படி செஞ்சால் தான் ஒர்க் ஆகும் சரிங்களா அதுக்குனால வந்து நான் ரூபாய்க்கான போட்டுக்கோமா அப்படிலாம் கேட்காதிங்க இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன குறிப்புகள் அதிலிருந்து தான் நம்ம எடுத்து குறிப்புகள் சொல்கிறோம் அவங்க வந்து காரணம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே பின்னாடி கண்டிப்பாக ஒரு அறிவியல் இருக்கும் அதை நம்ம நுண்ணறிவாக யோசிக்கும் போது அந்த விஷயம் தெரியும் ஸோ ரெண்டு செம்பு நாணயங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி வீட்டில் இருக்க பூஜை அறையில் வச்சுருங்க அப்படி இல்லையா வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க நல்லா கேட்டுக்கோங்க வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும் கட்டி தொங்க விடணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மூலையில் டேபிளோ ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை வெறுமனால் மூலையில் கூட போய் நீங்கள் அதை வச்சுருங்க ஓகேங்களா எந்த விதமான எதுவுமே கிடையாது மாதம் ஒரு முறை மட்டும் அதை போய் மாற்றிடுங்க இது குடும்ப அமைதிக்கு சிறந்த முறையாகும் குடும்ப அமைதிக்கு நீங்கள் யாராச்சும் சிறந்த பரிகாரம் வேணான்னா பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்களே கூட தயவுசெய்து இந்த பரிகாரத்தை அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பரிகார முறைக்கு உண்டு சரிங்களா குறிப்பிட்டு கணவன் மனைவி சண்டை எனில் மேற்கூறியதில் செம்பு நாணயத்திற்கு பதிலாக வெள்ளி நாணயம் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாக பலன் கிடைக்குங்க செம்பு நாணயம் வச்சா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லையா வெள்ளி நாணயம் இருக்கான்னு பாருங்க வெள்ளி நாணயம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான் உங்களுக்கு சரிங்களா இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்க இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் ஒருவருக்கு ஜாதகத்தில் வந்து சந்திரன் தான் மன அமைதி குறைவு தெளிவின்மை இருக்காது எப்போதுமே யோசனையாக இருப்பாங்க பண விவகாரங்களில் தடை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களில் நீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு அப்படி இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்க அதாவது யாராக இருக்குது இந்த பரிகாரம்னால் மன அமைதி குறைவு உங்களுக்கு தெளிவு இல்லை எப்போதுமே ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கீங்க பண விவகாரங்களில் தடை இந்த நாலு பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் என்ன பரிகாரம்னா ஒரு நாற்றிக்கிழமை அன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காய்ச்சாத பசும்பால் ஓகேங்களா ஒரு ஸ்டீல் அல்லது ஒரு வெள்ளி டம்ளரில் தன் உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சு தூங்கிடுங்க பின்பு காலையில் அதை அப்படியே கொண்டு போய் சேட்டு கருவேல மரம் இருக்கு இல்லையா அந்த கருவேல மரத்தின் வேருக்கு விட்டுட்டு திரும்ப பார்க்காம வீட்டுக்கு வந்து குளிச்சு விடுங்க பாலை மூடாமல் கொண்டு செல்ல வேண்டுங்க மரம் அருகில் இல்லாதவர்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் பாலை மாற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் க ஆனால் அந்த பாட்டிலை கூட மூடக்கூடாதுங்க சரியா பாட்டில் வந்து மூடவே கூடாது இது ரொம்ப முக்கியமான சூட்சம் அதில் சரிங்களா பாட்டிலையும் மூடக்கூடாது இதை வார வாரம் செய்துவாங்க தொடர்ந்து பதினோரு வாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஐயா எங்கள் வீட்டு பக்கத்தில் கருவேல மரம் தயவு தயவுசெய்து தேடுங்க ஏதாச்சும் ஒரு பரிகார முறை வந்து அது நல்ல பலன் தரணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சமும் கஷ்டப்படணும் எல்லாமே வீட்டிலேருந்தே செய்ய முடியுமான்னு கேட்டால் சில பரிகாரங்கள் பண்ணலாம் நம்ம நம்ம ஜோதி ரகசியங்கள் சேனலில் அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் அப்படி தான் சொல்கிறோம் ஆனால் சில பரிகார முறைகள் நம்ம வெளியில் போயிட்டு சில விஷயங்கள் செஞ்சால் தான் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதுக்காகத்தான் இதை வந்து நீங்கள் வந்து கருவேல மரம் வேரில் போய் இதை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதை போய் ஊற்றுங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப அமைதி இது இப்போ நான் மேலே சொன்னீங்களே ஒரு நாலு பிரச்சனை சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்கிறது இது எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சால்வ் ஆகிடுங்க நீங்கள் வந்து இதை வந்து இப்போது இதை வந்து சம்மந்தப்பட்டவரே பண்ணால் இன்னும் சிறப்பான பலனுங்க இப்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அவரே பண்ண சொல்லுங்க எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இல்லைன்னா நீங்கள் அவருக்கு பதில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப நிறைய வேண்டுதல்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாதீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களே சம்மந்தப்பட்டவங்களே பண்ண சொன்னால் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இதில் பரிகார முறையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் எளிமையாக தானே இருக்குது ரொம்ப பெரிய இன்னும் ரொம்பலாம் கஷ்டமான விஷயம் இல்லையா அதை பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு பலனடைங்க பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்யணுங்க அது மறக்காதீங்க அந்த பாட்டில் டம்ளரை மூடக்கூடாது எடுத்துகிட்டு போகும்போது இதுதான் முக்கியமான விஷயம் இதை சரி நண்பர்களே அடுத்து வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடன் தீர்றதுக்கான ஒரு எளிமையான அருமையான பரிகாரம் அடுத்த பதிவில் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வந்து இந்த வீடியோவில் குடும்ப அமைதிக்கான விரிவாகத்தை பற்றி பார்த்துப்பீங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்